வெறும் ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்வது வெறும் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு என்று மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார், திருகிடவன் இனி திருடாமல் குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேலை செய்யுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்ல. பைபிளே எப்படி ரிச்சாக அது பேசுது பாருங்க. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் உண்டாயிருக்கும்படி. இப்ப நம்ம என்ன சொல்ல, திருடன் திருடி திங்க அதை உழைச்சி சாப்பிடும். இதை சொல்லாதவங்க யாரு? இதை சொல்லாதவங்க யாரு சொல்லுங்க? நார்மலாகவே சொல்றேங்க. அடுத்தவங்க எதுக்கு ஆசைப்படுற? உழைச்சி சாப்பிட மாட்டேன் நீ, திருடாத உழைச்சி சாப்பிடு. ஆனால் பைபிளில் திருடாத உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லலை. ஒரு திருடனா பெரிய பிசினஸ் மேன் ஆகுது. ஹலோ, ஒரு திருடனுக்கு பெரிய கனவை கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை நீ பிறரிடமிருந்து எடுப்பதற்கு அல்ல, அது தேவனுடைய சாயல் அல்ல. தேவனுடைய சாயல் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. இப்போ தேவனுடைய சாயலை, தேவனுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நீ அநேகருடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி கடவுள் உன்னை வைத்திருக்கிறார். அதனால் நீ ஏதோ உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லலை, பெருசாக பண்ணு, உன் கைகளில் நலமான காரியங்களை செய்து குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்குற ஆளாக மாறிடு அப்படிங்கிறார்.